Hi friends, good evening. Welcome to Chat With Ramya. Yes, இந்த வாரம் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ ப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அண்ட் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற நிமிஷத்தை வந்து கோட்டை விட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. அண்டு நம்ம வாழ்க்கையில் வந்து எப்போவுமே ரொம்ப பிஸியாக இருந்துகிட்ருக்கோம், நிறைய மனிதர்களை சந்திக்கிறோம், புது புது மனிதர்கள், புது புது கேரக்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய புதிய பரிமாணங்களை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயமான சிந்தனைகள், நிறைய விதமான கருத்துக்கள், நிறைய விதமான வார்த்தைகள், புது புது வார்த்தைகள் கூட நம்ம வாழ்க்கையில் வந்து கேட்டுட்ருக்கோம். ஸோ எப்போவுமே வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் இருக்கோ, உற்சாகமாக நம்ம நாமளே வச்சுக்கிறதுக்கு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள எப்போவுமே ஒரு ஹாப்பியாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக ஓரளவுக்கு நம்ம ஓவர் திங்க் பண்ணாமல் கொஞ்சமாவது வந்து நம்ம எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும், அண்ட் நம்மளை சுற்றி இருக்கிறோட லைஃப்பும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அண்ட் எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் நிறைய பேர் கிட்ட சொன்னது என்னென்னா, என்னங்க எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரிலாம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோமே, ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ் டெஃபினட்டாக வந்து ஒரு குட் இருக்கிறப்போ ஒரு பேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஒரு காட் இருக்கிறப்போ ஒரு ஈவில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம நெகட்டிவ் பற்றியும் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ தட் நெகட்டிவ்னா என்ன, நெகட்டிவ் வந்து எதுக்கு நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது, நெகட்டிவான இன்ஃப்ளூயன்சஸ் நமக்கு இருக்கிறப்போ என்ன விதமான பாதிப்புக்கு நம்ம உள்ளாகிறோம், அண்டு நிறைய சிந்தனைகள் அண்ட் நிறைய ஃபீலிங்ஸ் நம்மளோடது ஏன் நெகட்டிவாக மாறுது, அண்டு இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை வந்து நம்ம சொல்லலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஓவர் திங்கிங். இந்த சூழ்நிலையில் நம்மளை பற்றி ஏதாவது இவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ, இல்லை இந்த சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி அவங்க நினைப்பாங்களோ, அந்த மாதிரி அவங்க நினைப்பாங்களோ, இந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு நெகட்டிவாக கொண்டு போய் விட்டுருமோ அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் எல்லா விஷயத்தையுமே. ஸோ இந்த ஓவர் திங்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், ஏன்னா அதிகமாக ஓவர் திங்க் பண்ண பண்ண நமக்கு பிரச்சனை தான். தொடர்ந்து பேசலாம், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ, ஹாய் டார்லிங் ரம்யா, எப்படி இருக்கீங்க? ஹாய், தேங்க் யூ. யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன். சீனத் பேகம் பேசுறேன். ஹே சீனத், எங்க எப்படி இருக்கீங்க? என்ன ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? படிச்சு முடிச்சிட்டு ஹோம் மேக்கரா இருக்கேன். ஹோம் கல்யாணம் ஆயிடுச்சா? எப்போ? 5 மந்த் ஆகுதுமா, பிப்ரவரி 19. சூப்பர் சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சொல்லன்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு, ஒரு சின்ன கோவம் இருக்கு, பட் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என்ன மாதிரி சொல்லுங்க பாப்போம். ஹலோ, ஓ மை காட், தீனத் திருப்பி கால் பண்ணுங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் திருப்பி அவங்க கால் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அடிக்கடி கால் பண்ணி என் பேர் என்ன சொல்லுங்க, என் பேர் என்ன சொல்லுங்கன்னு கேட்டுட்டுருக்கிற ஒரு காலர் அவங்க. அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு நிறைய அட்வைஸ் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க நம்ம சாட் வித் ரம்யா ஷோக்கு. அண்ட் எஸ் வந்து ஓவர் திங்கிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங்கை விட்டுட்டு நம்ம வெளியில் வரணும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியர். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பயம், நமக்கு வந்து இது என்ன பண்ணுறது, இதை நம்ம வாழ்க்கையில் வந்து தப்பாக போச்சுன்னா நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஃபியர் கொடுக்க ஆரம்பிக்கும். நமக்கு வந்து ஐயோ இது வேண்டாமே, நம்ம எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் எல்லாருக்குள்ளேயும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எங்கேயாவது இடத்துல வந்து அது நமக்கு ஒரு நெகட்டிவ் திங்கிங்கை தான் கொடுக்கும். ஸோ இந்த ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக அதாவது கரெக்டாக நம்ம இதுக்கு இந்த அளவுக்கு நம்ம பயப்பட்டால் போதும், இதுக்கு நம்ம இவ்வளோ பயப்பட்டால் போதும் அப்படின்ற ஒரு மெஷர் வந்து கண்டிப்பாக நம்ம இந்த காலகட்டத்தில் கொண்டு வரலாம். ஏன்னா இந்த காலத்தில் சிரிப்புக்கு அப்படின்னு கூட அளவு நம்ம வைக்க ஆரம்பிச்சிட்டோம். தொடர்ந்து பேசலாம், நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ சார், மேடம் வணக்கம், உங்கள் பேருங்க? என் பேர் குணா மேடம். குணா சொல்லுங்க. குணா எப்படி இருக்கீங்க? என்னாச்சு?
இல்ல என் மேல ஒரு சின்ன பிரச்சனை, எனக்கு கேஸ் எல்லாம் வந்துச்சு என் மேல. ஹலோ. சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கேன். அதனால நான் வந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஓகே, அவங்க உங்களை விடுறதுக்கு ரெடியா இருக்காங்களா? அவங்க வந்து என்ன நினைச்சேன், நான் கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து விலங்கி இருக்கலாம், நம்ம அப்புறமேட்டு பாத்துக்கலாம், நம்ம கொஞ்சம் பிரச்சனை இருக்குமே அப்படின்னு நாம நினைச்சோம். ஹலோ சொல்லுங்க குணா, நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். அவங்க நினைச்சாங்க நம்ம வந்து ஏதோ நம்மள வந்து விலைக்கு நிக்கிறாங்க அவங்க, அதனால நம்ம வந்து விலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலைக்கு போயிட்டாங்க மேடம். விலைக்கு போயிட்டாங்க? ஆமா மேடம். நான் வந்து அவங்க வந்து நல்லா இருக்குன்னா நான் நினைச்சேன், எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் விலைக்கு இருந்தேனே. என் பிரச்சனை வந்து அவங்களுக்கு எதனா பண்ணிடுமோ அப்படின்ட்டு நான் நினைச்சேன், ஆனா அவங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லை மேடம். ஓகே, இது எப்ப நடந்தது குணா? ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு மேடம். ஓகே, சோ இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க வந்து சென்னையில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மேடம். நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மேடம். ஓகே ஓகே. சி, ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரச்சனை அவங்க கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு புரியாத மாதிரி அவங்க கிட்ட வந்து விலகி நின்று இருக்கீங்க. புரிஞ்சுருந்தா கண்டிப்பாக அவங்க விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. அதான் மேடம், நான் வந்து அவங்க வந்து நல்லா இருக்கும், அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு மேடம் நான் இது மாதிரி லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ உன்ன நான் வந்து காலேஜ் அதுக்கு தான் அனுப்பிச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் ஆகி ஒரு ரெண்டு வாரம் வந்து காலேஜுக்கு அனுப்பாம பண்ணிட்டாங்க. நான் வந்து லவ் பண்ண பொண்ணு காலேஜ் படிக்க கூடாது ஒரே காரணத்துக்காக, நீ இப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரச்சனை ஆகி அப்படியே வந்து இந்த பிரச்சனை நடக்கும்போது அப்படியே கமிட் ஆகல மேடம் எனக்கு. சரி குணா. குணா என்னன்னா, இப்போ நீங்கள் இது இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னன்னே அதை புரியுது. சரி, ஓகே, நீங்கள் வந்து ஒரு நல்ல குணத்தோட அந்த பொண்ணுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி விலகி நின்னீங்க. பட் அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம், இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம இப்படி இருக்கலாம், அதுக்கப்புறம் வேணா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா நீங்கள் சும்மா ஒரு கொடுத்துருக்கலாம், நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு. பட் அது நீங்கள் சொல்லாதது வந்து சின்ன ஒரு 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 சின்ன ஒரு கேப் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம், எனக்கு ரொம்ப செம ஃபீலா இருக்கு மேடம். மேடம் மேடம் நான் ஒரு இப்போ நல்ல நிலைமையில இருக்க காரணமே அவங்க தான் மேடம். நான் மாசம் வந்து 30,000 சம்பாதிக்கிறேன்னா அவங்க தான் மேடம், அவங்க தான் காரணம் மேடம். ஓகே, நான் கிரானைட் ஃபீல்ட் இருக்கல மேடம், நானே கிரானைட் ஃபீல்ட்ல இருக்க மேடம் நானே. ஓகே ஓகே. அதனால அவங்க தான் மேடம் எனக்கு, நான் ஃபுல் நான் ஒரு வேலைக்கு போன காரணமே அவங்க தான் மேடம். ஏன் வீட்டுல இருக்க நீ வேலைக்கு போ அப்படின்னு சொன்னது அவங்க தான் மேடம். நான் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்க பிடிக்கிறாங்கன்னு எனக்கு இல்ல மேடம். ரைட் ரைட். குணா, இப்போ அவங்க கூட நீங்க டச்ல இல்லையா? சுத்தமாவே பேச வாய்ப்பு இல்லல்ல? இல்ல மேடம், டச்ல சுத்தமா கிடையாது மேடம். ரைட். ஓகே, ஒரு சில டைம்ல வந்து சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில வரது வந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யறதுக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்கவுங்க வாழ்க்கையில் வந்ததும் வந்து உங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு நீங்கள் இவ்வளோ மோட்டிவேஷனாக ஃபீல் பண்ணுறீங்க அவங்களால அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் குணா. இதை மனசில் வச்சுக்கோங்க, இந்த காதல் எப்பவுமே உங்களுக்கு லைஃப் லாங் உங்கள் மனசில் இருக்க தான் செய்யும். எந்த மனிதரும் நம்ம வாழ்க்கையை வந்து என்னது மறுபடியும் அவங்க வந்தா கூட நான் ஏற்றுக்குவோம் மேடம். ஆனால் இங்கே இருக்காங்கன்னு தெரியல மேடம், ஆனால் சென்னையில் மட்டும் வேலை செய்கிறாங்க மட்டும் எனக்கு தெரியும் மேடம். ஓகே ஓகே. காலம் நிறைய விஷயத்துக்கு பதில் சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க. ரெண்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் மேடம். சரி. இங்க தான் இருக்காங்க அப்படினா, நான் எங்க சென்னையில இருக்காங்க ஆனா எங்க இருக்காங்க எனக்கு தெரியாது மேடம். அவங்க மட்டும் எங்க லைஃப்ல வந்துட்டாங்களா மேடம், நான் எங்கேயே போறேன்னு மேடம், எங்கே எப்பவே. வெரி குட் வெரி குட். இந்த இன்ஸ்பிரேஷன் எப்பவுமே வச்சுக்கோங்க, அவங்க வருவாங்கன்ற நம்பிக்கையும் வந்து வச்சுக்கோங்க. பட் எப்பவுமே காலம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பதில் சொல்லுங்கண்ணா. ஸோ இந்த இன்ஸ்பிரேஷனோட வாழ்க்கையில் இன்னும் மேலும் முன்னுக்கு வரத்துக்கான வழிகளை பாருங்க. And ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கால் பண்ணதுக்கு. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்யூ மேடம். யா, ஆல் தி பெஸ்ட்டுங்க. தேங்க்யூ. ரைட், இவர் ரொம்ப டீசெண்டான ஒரு லவ் பற்றி இவர் பேசியிருக்காரு. ரொம்ப ரொம்ப டீசெண்டான ஒரு லவ், எதுவுமே வந்து குற்றச்சாட்டை இல்லாத ஒரு காதலாக இருக்குது. நல்ல விஷயமா இருக்கு. எஸ், நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் எப்போவுமே வந்து நெகட்டிவ் திங்கிங்கை வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ எப்பவுமே வந்து ஃபிஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஓவர் திங்கிங் அண்ட் ஃபியர். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே ஒரு அசம்ஷன் பண்ணி வச்சுக்கிறது. சில விஷயங்களை வந்து நம்ம அசம்ஷன் கரெக்ட் அப்படின்னு யோசிப்போம். நம்ம யோசிச்சது தான் கரெக்டு, நம்ம நினைக்கிறது தான் கரெக்டு, அண்ட் எது நம்ம நினச்சாலும் அது அப்படியே நடக்கும் அப்படின்ற ஒரு ஒரு ஃபால்ஸ் பிலீஃபை வந்து நம்ம நாமே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ எப்பவுமே வந்து நம்ம
இன்ஃபேக்ட் இன்னொருத்தவங்களை பற்றி வந்து நம்ம ப்ரீ டிட்டர்மைண்டாக நிறைய ஒப்பீனியன்ஸ் வச்சுருப்போம். நிறைய பேரை பார்த்த உடனே அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்மளே ஒரு கேரக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரீ டிட்டர்மினேஷன்லேயே எப்போவுமே வந்து நம்ம அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இன்கேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்க ரொம்ப நல்லவங்களாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா அவங்கள கம்ப்ளீட்டாக நம்ம பிலீவ் பண்ண ஆரம்பிப்போம் சில டைம் பார்த்திங்கன்னா. ஸோ அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக தெரியும், ஏன்னா நம்ம கண்ணோட்டம் வந்து அந்த மாதிரி இருக்குது. அண்ட் வேரேஸ் வந்து எனக்காவது ஒரு ஒரு பர்சன் வந்து நெகட்டிவாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அதுலேயும் வந்து ஏதாவது ஒரு நியாயத்தை வந்து நம்ம தேட ஆரம்பிப்போம், ஜஸ்ட் பிகாஸ் நம்ம வந்து ஒரு செல்ஃப் ஈகோ வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக. ஸோ இந்த செல்ஃப் ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நிறைய இடத்துல வந்து பிரச்சனையாக மாறுது. அண்ட் எனக்கு நான் யோசிக்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடை கொஞ்சம் தள்ளி நம்ம வச்சோம் அப்படின்னா, அதாவது ஒப்பீனியன்ஸ்க்கு நம்ம காது கொடுக்க ஆரம்பிக்கணும். யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேச்சு என்ன, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டுட்டு நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்றது அது கரெக்டான ஒரு விஷயமா நமக்கு அமையுமா. ஸோ அவங்க நமக்கு சொல்கிற ஒப்பீனியன்ஸ் வந்து நம்ம ஏற்றுக்க முடியுமா, நமக்கு அது நமக்கு அது சூட் ஆகுமா, இந்த சிச்சுவேஷனுக்கு நமக்கு அது ஹெல்ப் ஆகுமா, அது மட்டும் இல்லாமல் வந்து நமக்கு எந்த விதத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு அந்த டைமுக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன்ஸ் நம்ம எடுத்துக்கிறதும் நமக்கு நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு வரப்போ ஸ்டார்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அண்ட் நமக்கு வந்து ஃபிசிக்கல் கம்பேட்டபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரியும் ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் நமக்கு தோணும். தொடர்ந்து பேசலாம், நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ மேம், நான் யோகேஷ் பேசுறேன். பேர் யோகேஷ். யோகேஷ் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் வந்து மதுரையில இருந்து கால் பண்றேன் மேம். சரிங்க, என்ன சொல்றதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க? இல்ல மேம், நான் வந்து காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஓகே. நான் வந்து எனக்கு ஜூனியர் பொண்ணு வந்து செகண்ட் இயர் படிக்கிறாங்க. அவங்க மேல வந்து எனக்கு ஒரு க்ரஷ் இருக்கு. பட் அந்த கிளாஸ்ல வந்து எனக்கு ஒரு பொண்ணு வந்து ஃப்ரெண்டா இருக்காங்க. அவங்க வந்து என் கூட நல்லா பேசுவாங்க, வைப்பாங்க. அவங்க மூலியமா என்னோட லவ் பண்ற பொண்ணுகிட்ட வந்து அப்பப்ப நான் சொல்றேன் அவங்க போய் சொல்லுவாங்க. பட் அவங்க எல்லாமே வந்து பாசிட்டிவாவே தான் சிரிக்கிறது. எங்கேயாச்சும் பார்த்தா என்னை பார்த்து கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணி போறது எல்லாமே பாசிட்டிவ் ரியாக்ஷன் தான் கொடுக்குறாங்க. பட் வந்து அவங்க லவ் பண்றாங்களா இல்லையா அப்படி எதுவுமே தெரியாது. இப்ப நான் போய் பார்த்தனா கூட இருக்கவங்க எல்லாருமே என்னை பார்த்து என்னைய பார்த்து வந்து சிரிப்பாங்க. நான் யூடியூப்ல அதெல்லாம் சர்ச் பண்றப்ப பார்த்தா உங்க க்ரஷோட பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை பார்த்து சிரிப்பாங்க. அதெல்லாம் பாசிட்டிவ் தான் சொன்னாங்க. பட் எனக்கு இன்னும் கன்ஃபார்மே ஆகல. அவங்களும் சொல்லவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ ஓகே, நீங்க வந்து யூடியூப்ல ரிசர்ச் பண்ற அளவுக்கு உங்களோட காதல் இருக்கு. ஸோ ஓகே, அது வந்து ஆக்சுவலி இட்ஸ் சம்டைம்ஸ் ஃபன், பட் அதுல வந்து கேரி ஓவர் ஆயிடாதீங்க. அண்ட் ஆமா, அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் நம்மளை பார்த்து சரி, அதாவது நம்மளை யாராவது ரசிக்கிறாங்க, நம்மளை யாராவது பாக்குறாங்க அப்படிங்கறதே வந்து நமக்கு ஒரு ஜாலியான ஒரு ஃபீலிங். ஸோ ஆமா, நம்ம வந்து பார்க்க நல்லா இருக்கும், நம்ம அட்ராக்டிவா இருக்கும். ஸோ நமக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு உள்ள சந்தோஷம் இருக்கலாம், பட் அதை வெளிக்காட்டுறப்ப அதை காதல வெளிக்காட்டுவாங்களா அப்படிங்கறது தான் வந்து உங்களுக்கு ஒரு குவெஸ்டின் மார்க்கா இருக்கு. ஓகே. ஸோ சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே விஷயம், நான் எப்பவுமே என்னோட ஷோல அட்வைஸ் கிடையாது, ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன சொல்வேன்னா, ரெண்டு ஃபேமிலியும் ஓகே ஆகிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ப்ரொப்போஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கப்புறம் அது வந்து பிரிவு அப்படின்னு வரப்போ அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். எங்க வீட்டு பக்கம் வந்து நான் சொல்றதா மேம் கேட்பாங்க. எங்க வீட்டு பக்கம் ஒரு அப்போஸ்மே பண்ணவே மாட்டாங்க. கேஸ்டோ ரிலிஜியமோ எதுவுமே பார்க்க மாட்டாங்க. பையனுக்கு பிடிச்சிருக்கா ஓகே, எப்பயுமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே. ஏன்னா தம்பி, ஏன்னா இந்த ஷோல வந்து நான் நிறைய பேர்கிட்ட பேசினப்போ, நிறைய பேரோட ஃபீல் நான் வந்து கேட்டுட்டு இருக்கிறப்போ, அவங்க சொன்ன சில விஷயங்களை வந்து நீங்க சொல்ல எல்லாமே வந்து அடங்கி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து உங்க சைட் கிளியரா இருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்க அவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்க தைரியமா போய் ப்ரொபோஸ் பண்ணலாமே. அது பண்ணலாம் மேம். இப்ப என்ன எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் வந்து இதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி டச் வச்சுக்கிட்டு ப்ரொபோஸ் பண்றது அது எதுவுமே கிடையாது. சும்மா பேசுவேன், ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா பேசுவேன், இல்ல ஹோஸ்டஸா பேசுவேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு மேல க்ரஷ் வந்திருக்கு, அதான் எனக்கு கொஞ்சம் பயம். இப்ப நான் அந்த பொண்ணுகிட்ட வச்சு டக்குன்னு போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டு நான் அது என்ன, அந்த பொண்ணு வந்து என்னை பத்தி என்ன நினைக்கிறேன் தெரியாது. சும்மா நான் பேசுனா ஹாய் சொன்னா ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே பாசிட்டிவா பார்த்து சிரிக்கிறது, கொஞ்சம் ஷை ஷையா ஃபீல் பண்றது எல்லாமே அப்படிதான் பண்றாங்க. ஆனா இப்போ ஒரு வேளை போய் டக்குன்னு ப்ரொபோஸ் பண்ணிட்டா என்னை விட்டு விலகி போயிடுவாங்களோன்னு ஒரு சின்ன பயம் இருக்கு.
ரைட். ஆக்சுவலி வந்து நீங்கள் சொல்கிற ஒரு விஷயமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நீங்கள் க்ரஷ்ன்னு தான் சொல்கிறீங்களே தவிர அது லவ்னு சொல்லலை. ஏன்னா டெஃபினட்டாக இது வந்து க்ரஷ் க்ரஷ் இடத்துல தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அது டெவலப் ஆகி போகணுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கணும், உங்களோட உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கணும், நிறைய விஷயங்கள் காமனாக வரப்போ தான் அது லவ்வாக போய் மாறுது. ஸோ நீங்கள் ஏன் ஃபஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது? ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. நீங்கள் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்து உங்களோட உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பேசி பாருங்களேன். தென் வை போன உடனே அதுக்கு நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, எனக்கும் அதே ஐடியா. நான் வந்து போனோட ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது, எனக்கும் அதே ஐடியா தான். பட் வந்து என்னை பார்த்தாலே அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிடுறாங்க. அப்படிங்கறது வந்து அது எல்லா அதாவது சடனா வந்து பொண்ணுங்களுக்கு வந்து அதான் சொன்னல, நம்ம வந்து அட்ராக்ட் பண்றோம் அப்படின்றப்ப அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் தான். பட் அந்த பாடி லாங்குவேஜ் வச்சு நம்ம லவ் டிசைட் பண்ண முடியாது. அவங்களும் அந்த பொண்ணு என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு அவங்களை பிடிச்சிருக்கு, அவங்க வந்து பார்க்க அட்ராக்டிவா இருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, பட் வந்து வீட்டுல ஃபீல் பண்ணவங்களும் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லா வீட்லயுமே கொஞ்சம் அப்போஸ் பண்ணதான் செய்வாங்க, இருந்தாலும் ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதான் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஸ்டேஜுக்கு போங்க, ஜஸ்ட் என்ஜாய் தட் அண்ட் தென் யூ திங்க் அபௌட் தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, எனிவே ஆல் தி பெஸ்ட் டு யூ. I understand நீங்க எவ்வளோ எவ்வளோ ஆர்வமா இருக்கீங்கன்னு. So all the best to you for your crush. Thank you, thank you. Yeah, bye. Yep. So yes, we were talking about all this and yes, இந்த மாதிரி ஒரு வாய்ஸ்ல தானே கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வந்து we'll feel like, you know, கண்டிப்பா நம்ம போய் ப்ரொபோஸ் பண்ணணும், கண்டிப்பா வந்து நமக்கு ஜாலியா சில டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிலாம் நமக்கு தோணும். அண்ட் நம்ம வந்து இன்ஃபேக்ட் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய விதமான காலர்ஸ், நிறைய விதமான பிரச்சனைகளோடையும் இல்லை நிறைய விதமான பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய விதமான காலர்ஸ் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து நிறைய விதமான அனுபவங்கள் அவங்களுடைய அவங்களுடைய வந்து தனிப்பட்ட அந்தரங்கமான விஷயங்களும் வந்து இங்கே பேசியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட வாழ்க்கையில் அதனால் ஏற்பட்ட ஆட்டிடியூட் சேஞ்சஸ், அதனால் ஏற்பட்ட வந்து சொசைட்டியில் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விதமான பயம், இதெல்லாம் வந்து நிறைய வாட்டியும் என்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நிறைய விதமான சொல்யூஷன்ஸ்க்கும் நமக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து எந்த விதமான சொல்யூஷன் பண்ணால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி. அண்ட் இந்த ப்ரோக்ராமோட சக்ஸஸ் எங்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, ரொம்ப இயல்மையான ஒரு ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணி சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து கம்மியாக இருக்கு. சில இடத்துல வந்து நம்மளோட வார்த்தைகள் எவ்வளோ வார்த்தைகளை கொட்டினாலும் அமைதி அப்படின்னு ஒரு விஷயத்தை மட்டும் யாராலையுமே அடிச்சுக்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு 1000 வார்த்தைக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ 1000 வார்த்தைகள் பேசுறது முக்கியம் இல்லை, நம்ம அந்த ஒரு வார்த்தையை எப்போ பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் கோவத்தில் வந்து நம்ம என்ன வேணால் பேசிட்டு போயிடலாம், ஆனால் கோவத்தினால ஏற்படுற அந்த வழிகள், அந்த வார்த்தைகள், அந்த அந்த விதமான ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் விடுறப்போ எதுக்கு நம்ம அந்த சூழ்நிலை கூட்டிட்டு போய் விடணும்? எந்த ஒரு மனிதனையும் ஏன் அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடணும்? ஸோ அதை பண்ணாமல் இயல்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸு, இதுதான் நெகட்டிவிட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தேன். நெகட்டிவிட்டியில் இன்னொரு விஷயம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். எஸ் நம்ம தொடர்ந்து பேசுவோம், நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ, 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 உங்க டிவி வால்யூம் கம்மி பண்றீங்களா? டிவி வால்யூம், ஹலோ, எஸ், உங்க பேரு? ஹலோ, 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 சொல்லுப்பா, உன் பேர் என்னப்பா? என் பேர் ரோஹித். ரோஹித்,
எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ரோஹித் மேடம். ரோஹித் தாங்க, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறோம் மேடம். சரிங்க, சொல்லுங்கள் ரோஹித், என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? இல்லை மேடம், நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். ஓகே ஓகே. நான் சென்னையிலேருந்து பேசுகிறோம். இல்லை ரோஹித், நீ டிவி பார்த்து பேசிகிட்டு இருக்கப்பா, டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்கள். ஆ சரி ஓகே. சென்னையில இருந்து பேசுறோம் மேடம். ரைட் ஓகே. ஃபர்ஸ்ட் ரோஹித் என்ன பண்றீங்க நீங்க? நான் காலேஜ் படிக்கிறேன். ஓகே ஓகே. சரி, ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க சொல்லுங்க. ஆ மேடம், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணா வந்து இப்ப வந்து வேற பையன், நான் டபுள் சைடு தான், டபுள் சைடு தான் லவ் பண்ணோம். சரி. அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிச்சு என்ன? சரி ரைட் பா, நீங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு திருப்பி கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரைட், ஸோ டிவி வால்யூம் பார்த்துட்டு நீங்கள் பேசணும் அப்படின்ட்டு கேட்டே நீங்கள் பேசணும் அப்படின்னா இது ரொம்ப கஷ்டம். மேபி வேறு ஒரு ஷோவில் பேசலாம். அண்ட் எஸ் ஸோ சொன்ன மாதிரிங்க, நம்மளோட வாழ்க்கையில் வந்து நமக்கு எப்போவுமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிப்பாட்டும். நான் வந்து ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் மனிதர்கள் வந்து தன்னை மாற்றிக்க கற்றுக்கணும். ஏன்னா நம்ம பார்க்குற நிறைய மனிதர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நம்மளுடைய எதிர்பார்ப்பும் ஒரே மாதிரி இருக்காது. பட் அந்தந்த இடத்துக்கு அந்தந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நம்மளை வந்து அதாவது மாற்றிக்கோ, நீ ஒரு பச்சோந்தி அப்படிலாம் வந்து சொல்கிறவங்களெல்லாம் இது பண்ணிக்காதீங்க. பட் அதாவது யாருக்கும் துரோகம் பண்ணாமல், யாரையும் வந்து துன்புறுத்தாமல், யாரோட வாழ்க்கையும் நம்ம கெடுக்காமல் ஒரு சின்ன சேஞ்சஸ் நம்ம வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்தந்த இடத்துக்கு நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது வந்து தப்பான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அதில் வந்து எந்த விதமான கேரக்டரும் நம்மளது அசாசினேட்டும் ஆகாது, எந்த விதமான கேரக்டர்ஸையும் நம்ம போய் அஃபெக்ட் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்மளை ஆல்டர் பண்ணிக்கிட்டு, யாரும் துன்புறுத்தாமல், யாரோட மனசையும் வருத்தப்படுத்தாமல் இருந்தாலே வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். தொடர்ந்து பேசலாம், நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே ஓகே. ஸோ எஸ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ யா, நம்மளோட கேரக்டர்ஸ் வந்து என்றைக்குமே வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை வந்து நம்ம சம்பாதிப்போம், நல்ல மனிதர்களை நம்ம சம்பாதிப்போம். இன்ஃபேக்ட் வந்து நம்ம கோவப்படுறதுனால, நம்ம வந்து அதிகமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழப்பு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் மிஞ்சி இருக்கும். நெக்ஸ்ட் வேணும் என்ன சொல்கிறாங்க? ஹலோ, வணக்கம்மா. ஹலோ, வணக்கம். ஆ வெல்கம். சொல்லுங்க சொல்லுங்க, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க, உங்கள் பேர்? ஐனாவரம். ஓகேம்மா, ஐனாவரம்மா, உங்கள் பேர் என்ன? ஒன் செகண்ட். ஆ ஐனாவரம். டிவி பார்த்துட்டே பேசுகிறீங்களா? என்ன குரூப்மா படிச்சிட்டு இருக்கீங்க? Computer Science with Commerce, Accounts, Economics, English. Okay, cool. Computer Science கொஞ்சம் easy தான். Commerce கொஞ்சம் படிச்சிடலாம். Accounts தான் கொஞ்சம் டஃப்பா இருக்கு. மற்றபடி லாங்குவேஜ் எல்லாம் ஓகே தானே? ஓகேவா? ஓகே தானே? ஓகே ஓகே. அக்கவுண்ட்ஸ் தான் கஷ்டமா இருக்கா? சரி, என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ டென்ஷன் ஆகுறீங்கள, ஒரு விஷயம் எடுத்தோடனே எது நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணும், எது செகண்ட் ஆன்சர் பண்ணும்னு தெரியாமல் அந்த டென்ஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டென்ஷன் வரப்பெல்லாம் வந்துட்டு யூ ஜஸ்ட் டெல் யுவர் செல்ஃப், இது நம்ம இட்ஸ் இஸ் நாட் மை டென்ஷன், இது எனக்கு என்னோட டென்ஷன் இல்லை, இது எனக்கு போயிடும், இட் இஸ் ஓகே, ஐ எம் நார்மல், நான் வந்து நல்லா ஐ வில் டூ இட் வெரி வெல், ஐ டூ மை எக்ஸாம் வெரி வெல் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ப்ரீத் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணுங்க. சரியா? ஒரு 10 டைம்ஸ் நல்லா ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணும். ஓகேவா? குட். ஓகே ஓகே ஓகே. யா, அண்ட் இன்னொன்னு, ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காதீங்க, நல்ல மார்க் எடுக்கணும். எனக்கே தெரியல அப்பப்போ வருது, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஓகே, அதுதான் அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நீங்க வந்து நல்ல ப்ரீத் அண்ட் ப்ரீத் அவுட், உங்களுக்கு நல்ல பிடிச்ச சாங்ஸ் ஏதாவது இருக்கும்ல? என்ன ஆகுது?
ஓவரா டிப்ரெஷன் ஆயிடுறேன். டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? டிப்ரெஷன் ஆயிடுறீங்களா? எப்படி டிப்ரெஸ் ஆவறீங்க சொல்லுங்க பாப்போம். எப்படி டிப்ரெஸ் ஆவறீங்க? ஒன்னு ரொம்ப எமோஷனல் ஆகி டான்ஸ் ஆடுறேன், இல்லனா ஏதாச்சும் பண்றேன். டான்ஸ் பண்றீங்களா? ஓகே, அது நல்லது தானே. யூ டான்ஸ், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு டான்ஸ் பண்ணக்கு அப்புறம் ஆஃப்டர் யூ டான்ஸ் நீங்க ஃப்ரீயா ஃபீல் பண்றீங்களா? ஆமா. ஓகே, அப்ப டான்ஸ் பண்ணுங்க. நீங்க வந்து டென்ஷன் ஆகுது அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஒரே விஷயம் நல்லது ஞாபகம் வச்சிருக்கோங்க, நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல நிறைய மார்க் வாங்கணும். அது வந்து ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட். அண்ட் அது வந்து சென்டம் எடுக்கணும்னு ஆசை, நான் என்ன பண்றதுன்னே தெரியல. சென்டம் எடுக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கூலா ரிலாக்ஸ்டா படிங்க. உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு படிங்க, நல்ல கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் கூட கூட பண்ணுங்க, மியூசிக் கேக்குறது, டான்ஸ் பண்றது, இதுவும் பண்ணிட்டு. ஓகேவா? ஆக்டிங்கும் பிடிக்குமா? That's just a real cute caller. And in fact, when the 12th standard padikira pasanga, yes, the tension. Appa amma thoonga maatanga anga. Kekkuradhukke romba tension ah irukum namakku. Ayyo, appa amma thoonga maatanga. Night 1 manikku enchi pillaingalukku solli kudukkuravangalum na paathirken. In fact, adella vandu romba tension create pandra vishayam. Avangala vandu romba extreme ah kondu poi idu panna indha best la nama pannadha idhula panna mudiyum abdingiradhu. But konjam ரிலாக்ஸ் பண்ணுறது எப்போவுமே பெட்டருங்க. நம்ம வந்து நம்ம நினைக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நினச்ச மாதிரி அப்படி பர்ஃபெக்டாக நடக்கிறது இல்லை. ஸோ டென்ஷன்ஸ் எதுக்கு இல்லையா? எஸ், வந்து நிறைய விஷயங்களை இப்போ பேசிகிட்ருக்குறோம். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து எப்படி நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து சில டைம் என்னோடய மெமரி அப்படிங்கிறது வந்து நம்ம மெமரியை ஜஸ்ட் ஜென்ரலாக வந்து நிறைய எப்படி வந்து அது இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்மளோட மெமரி பவர் அப்படிங்கிறத பற்றியும் நான் இப்போது டிஸ்கஸ் பண்ணலான்ட்ருக்கேன். எஸ் தொடர்ந்து பேசுவோம், நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம் பார்ப்போம். ஹலோ, ஹலோ, வணக்கம். உங்கள் பேருங்க? உங்கள் பேர் ரோஹித். ரோஹித், ரோஹித், டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா? கம்மி பண்ணிட்டேன். வெரி குட், சொல்லுங்க ரோஹித். ஹலோ மேம், நான் வந்து சென்னையிலேருந்து பேசுகிறேன். ம், ஓகே. லவ் பண்ணுறேன் நான். ஓகே. எங்க ஆள் வந்து ரோஷினி. ஓகே. ம், என் காலேஜ் தான். ம், சரிப்பா சொல்லுங்க. என் காலேஜ் தான். ம், அது வந்து ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு பேரும் டபுள் சைடு லவ் பண்ணோம். ம், ஹலோ. ம், சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கேன். டபுள் சைடு லவ் பண்ணோம். ம், ஒரு வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு நடுவில் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதனால வந்து இப்ப நான் லவ் பண்றேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அது வந்து நான் வேற ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லுங்க மேடம். ஓகே. நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேது, மெசேஜ் பண்ணாலும் எடுக்க மாட்டேது. சரி, அதுக்கு என்ன மேடம் பண்றது? இல்ல, பிரேக்கப் எதனால ஆச்சு? அது சண்டை. ஓகே, சரி. இந்த லவ் முடிஞ்சிருச்சுப்பா, நீங்க வந்து இதுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து அவங்க ரொம்ப கிளியராக இன்னொருத்தங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஆம்பளைக்கு வந்து அழகு கிடையாது. ஓகே, என்னன்னா நீங்கள் லவ் பண்ணப்போ கொஞ்சம் எப்போவுமே வந்து நம்ம மிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஐயோ நமக்கு திருப்பி வேணுமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இருக்கிறப்பவே வந்து நம்ம கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கரெக்டான ஒரு லவ்ல இருக்கிறப்போ அதிகமாக வந்து எதுக்கு சண்டை போடுறோம், இது நியாயமா இல்லையா அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் அந்த மெச்சூரிட்டியோட நிறைய விஷயங்களை டீல் பண்றது நல்லது, சரிங்களா?
ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா லைக் விட்டுருங்க, இதுக்கப்புறம் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்களுக்கு கால் பண்ணாதீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க சொல்றது பொய்யா கூட இருக்கலாம், இன்னொருத்தங்களை லவ் பண்றேன் இல்ல உண்மையா கூட இருக்கலாம், பட் எப்படியா இருந்தாலும் இஃப் ஷீ இஸ் அவாய்டிங் யூ ஜஸ்ட் லீவ் இட். இல்ல சின்சியரா லவ் பண்ணாங்க மேடம், நான் சின்சியரா லவ் பண்ணேன். ஓகே புரியுது. அந்த ஃபீலிங் வந்து இப்போ நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, அந்த பர்சனை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, திரும்பி வேணும்னு யோசிக்கிறீங்க, பட் அவங்க இங்கே அங்கே இல்லையே, நீங்கள் விட்ட இடத்துல அவங்க இல்லையே. ஸோ இட்ஸ் ஓகே, இந்த இந்த வழியிலேருந்து நீங்கள் தாண்டி வர முடியும். என் காலேஜ் தான் படிக்கிறேன், ஆனால் தனிக்கும் பார்ப்பாங்க. நான் ஒன்று சொல்கிறேன் ரோஹித், இன்கேஸ் அவங்களுக்கு நிஜமாவே உங்கள் மேலே அன்பு காதல் இதெல்லாம் இருந்துச்சு, அவங்க கண்டிப்பாக திரும்ப வருவாங்க, லவ் பண்ணியே வருவாங்க, நார்மலாக ஃப்ரெண்டாக எல்லாம் வரமாட்டாங்க. இஃப் யூ கேன் வெயிட் யூ வெயிட். ஓகேவா? இஃப் யூ கேனாட் வெயிட் ஆர் இஃப் யூ திங்க் இட்ஸ் ஓவர், இட்ஸ் ஓவர், அவ்வளோதான், விடுங்க. ஐ மீன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க மேலே இருந்த காதல் கம்மி ஆயிட்டு இல்லை வேறு இடத்துல உங்களுக்கு காதல் வந்துச்சுன்னா கண்டினியூ வித் தட். ஓகே, because it all happens in your college days, it's all okay. Oh. Okay, so it's okay pa, everything will be fine, right? Take care. Yes madam. Avan college la ana undu yaar or ponnu love pa, avan friend undu solchu enna propose panchu. Okay, anala undu appa love panna thirumbi na munadi love panna Ramya undu ipesi kochipaangala kevanam ennaenga theriyiliye. நீங்கள் வந்துட்டு இஃப் யூ ரியலி வாண்ட் டு லவ் ஹர் யூ லவ் ஹர். இல்லை இது வந்து சும்மா இன்னொரு லவ் சும்மா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் லவ்விங் அகேன். உங்களுக்கு நிஜமாக அந்த ஃபீல் வந்துச்சுன்னா லவ் பண்ணுங்கள். ஓகே யார் மேடம் செகண்டா? ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியலையே. எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ரைட், எனிவே எனக்கு கொஞ்சம் டென்ஷன் கிரியேட் பண்ணி விட்டுட்டாரு இவர். எனிவேஸ் ஆக்சுவலி நிறைய ரம்யா வெளியில் இருக்காங்க, நிறைய ரம்யான்ற பேரோட நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் எஸ் நம்மளோட லைஃப்பில் வந்து இந்த காலேஜில் ஏற்படுற காதலாக இருந்தாலும் சரி, நமக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம், அதாவது நம்ம தான் நினைக்கிறோம் நம்ம குழந்தைங்கள்லேருந்து ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டோம், நம்ம குழந்தைலேருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு, நம்ம இப்போ ரொம்ப மெச்சூர்டாக ஃபீல் பண்ணுறோம், நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கோம், அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. எல்லா வயசுலேயும் நம்ம குழந்தையில எப்படி இருந்தோமோ அதே ஒரு 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 புத்தி நமக்குள்ள எப்பவுமே கடைசி வரைக்கும் அதை ஒட்டிக்கிட்டே இருக்கும். நம்மளோட வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம என்ன சூழலில் வளர்ந்துருக்கோம், நமக்கு எந்த விதமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது, இல்லை நம்ம எந்த விதமான இம்பார்ட்டன்ஸ் அடுத்தவங்க கிட்டேருந்து எதிர்பார்த்தோம் குழந்தையிலேருந்தே. இன்ஃபேக்ட் அது வளர வளர வந்து அந்த குணம் அப்படியே நமக்குள்ளே இருக்கே தவிர அது எந்த விதமான மாற்றமும் வந்து எங்குமே அது ஏற்படுறது கிடையாது. பட் நம்ம தான் என்ன நினைக்கிறோம்னா நம்ம வந்து நம்ம சான்ஸே இல்லை, நம்ம பயங்கர மெச்சூர்டாக இருக்கோம் அப்படின்ட்டு. பட் உட்காந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்கள் இருக்கிற நிறைய விஷயங்கள், குழந்தையில நம்ம பிஹேவ் பண்ண நிறைய விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து கேரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது ஈகோவாக இருந்தாலும் சரி, அது செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த விதமான ஒரு சின்ன சின்ன ஒரு கோச்சிக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும், நம்மளோட வளர்ப்பு, நம்மளோட பேரண்ட்ஸ் நமக்கு நம்ம சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், இல்லை வந்து நம்மளோட வளர்ப்பில் நம்ம வந்து தனியாக வளர்ந்துருக்கலாம், இல்லை வந்து நம்ம பேரண்ட்ஸ்குள்ளே வளர்ந்துருக்கலாம், இல்லை நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட லைஃப் சேஞ்சஸ் ஏற்படுது. அண்ட் அதனால தான் எப்போவுமே சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிஸில் இருக்க பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஒரு தாத்தா பாட்டியோட இருக்க பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து அந்த வேல்யூஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் நமக்கு ஃபாலோ ஆகும். பொதுவாக வந்து ஒரு குழந்தைய வந்து தனியாக விட்டுறாதீங்க, அவங்களோட சிந்தனைகள் வந்து அதிகமாக வேறு விதமாக மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு. எஸ் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ இன்ஃபேக்ட் லாஸ்ட் பிரேக்கில் நான் சொல்லியிருந்தேன் மெமரி பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் வந்து நம்மளுக்கு ஆல்டர்னேட் நம்பர்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய மெமரிக்கான கேம் நமக்கு கொடுப்பாங்க. தொடர்ந்து பேசலாம், நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஹலோ ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேருங்க? என் பேர் இந்திரன் மேம், ஃப்ரம் ஆரன்ல இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்க இந்திரன், எப்படி இருக்கீங்க மேம்? உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது மேம். எப்படி இருக்கீங்க இந்திரன்? ஆ நல்லா இருக்கு மேம், பரவாயில்லை, எது போயிட்டு இருக்கு மேம். வெரி குட். சொல்லுங்க என்ன சொல்றதுக்காக கால் பண்ணீங்க? ஒண்ணு இல்ல மேம், நான் வந்து லாஸ்டா ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. லவ் பண்ணிட்டு இருந்தேன். சரி. ஆனா வந்து இப்போ ஏமாந்துருவாங்க.
அதே மாதிரி எதனா அந்த பொண்ணை பார்த்தா கூட கொஞ்சம் வெறுப்பா இருக்கு மேம். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு பிரேக் அப் ஆயிடுச்சு. புரியல மேம். பிரேக் அப் ஆயிடுச்சு. ஆமா மேம், அது பேச மாட்டாங்க. கேட்டா எங்க பேரண்ட்ஸோட தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்றாங்க. நான் அதுக்கும் ரெடியா இருக்கேன், ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கேட்டா இந்த பொண்ணு சரியில்லை அப்படின்றாங்க. ஓகே, அது என்னன்னா அது கேட்ட பிறகு அந்த ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப கோமா வருது அவங்களை பார்த்தாலும். அந்த பொண்ணை பார்க்க பார்க்க கோமா இருக்கு. காலைல நான் ஜாப்க்கு போகும்போது அவங்கள தான் பார்த்துட்டு போவேன். பஸ் ஸ்டாப்ல நிற்பாங்க, ரொம்ப வெறுப்பா இருக்கு மேம். ஓகே, அவங்கள பாக்குறத அவாய்ட் பண்ணிருங்க. அவங்கள வந்து நீங்க மறக்கிறதுக்கு, பட் ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க அவங்கள பார்த்து வெறுப்பு ஆகுறதுனால யாருக்கு லாஸ் நினைக்கிறீங்க? புரியல மேம். யாருக்கு நஷ்டம்? யாருக்கு தேவையில்லாத டென்ஷன்? யாருக்கு தேவை? யாருக்கும் நஷ்டம் இல்ல. அண்ட் இன்னொன்னு, நஷ்டம் எப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் வரும், உங்களுக்கு தேவையில்லாத திங்கிங் வரும், அதனால வந்து உங்களுக்கு தேவையில்லாம வந்து பிளட் ப்ரெஷர் கூடும். சரிங்களா? சோ என்ன அப்படின்னா, அவங்க வந்து நல்லவங்களாவே இருக்கட்டும் இல்ல கெட்டவங்களாவே இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், நீங்க உங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ நீங்க வந்து அவங்கள அவங்கள பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது. ஸோ அவங்கள வந்து நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும். ஸோ உங்களோட இம்பார்ட்டன்ஸ், நீங்க அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்டான பர்சன் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அது வந்து அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும், இல்லாட்டி வந்து அவங்க வந்து உங்க அக்செப்டன்ஸ்க்காக நீங்க வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிச்சு விட்டுருங்க. திரும்ப திரும்ப நீங்க அதை யோசிச்சுட்டு கொஞ்சம் அந்த டைம் காலப்போக்கில் வந்து நீங்க மறக்க தான் போறீங்க. பட் என்னன்னா, இந்த டைம்ல எல்லாம் வந்து நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியுது. பட் அவங்களே உங்ககிட்ட திரும்பி வந்து பேசினாலும் நீங்களும் பேசுவீங்க, ஏன்னா வந்து நீங்க அவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? சோ பட் என்னன்னா, அவங்களுக்கு அது வர்த் இல்லை. அவங்க வந்து திருப்பி அந்த அளவுக்கு வந்து உங்ககிட்ட ஜெனியூனா இல்லை, அவங்களே வந்து பேசணும்னு விருப்பப்படல அப்படிங்கிறப்போ வேற என்ன ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க உங்களுக்கு. எந்த ஆப்ஷன் இல்ல மேம், அதனால ஆஃபர் எல்லாம் விட்டேன். சென்னையில எல்லாம் நிறைய ஜாப் மேம். எப்படி சொல்றதுன்னா, என்ன என் லைஃப் எதிர்பார்க்காத அளவுக்கு சேலரி, அந்த அளவுக்கு எல்லாம் ஜாப் வந்து நான் அந்த வேலை விட்டேன் மேம். நிறைய எல்லாம் ஜாப் தான் லாஸ் இதெல்லாம் எனக்கு. புரியுது புரியுது. எனக்கு புரியுது உங்க கோவம் எதனால இருக்கு அப்படின்ட்டு. நீங்க அவ்வளவு லவ் பண்ண, அவ்வளவு விஷயம் அவளுக்காக விட்டு கொடுத்தேன், பட் அவ இப்படி பண்ணிட்டா. அந்த கோவத்தினால நம்ம என்ன ஆகுதுன்னா, நம்மள நாம தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு நாம தான் டிஸ்டர்பன்ஸா ஃபீல் ஆகுது. நல்ல வேலை திருப்பி பாருங்க, கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். உங்க மைண்ட் டைவெர்ட் பண்ணிட்டு வெளியில வாங்க. வாழ்க்கையில என்ன சொல்ல வரனா, இதெல்லாம் விட்டுருங்க, ஓரளவுக்கு மறந்து வெளியில வர ட்ரை பண்ணுங்க. மன்னிச்சிருங்க, போனா போது போ அப்படின்ற மாதிரி மன்னிச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான், சரியா போயிடுங்க கொஞ்ச நாள்ல. ஓகே ஓகே. எனிவே, ஆல் தி பெஸ்ட் டு யூங்க. தேங்க் யூ தேங்க் யூ. யா, பை. ரைட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட லைஃப்ல வந்து ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நீ என்ன தப்பு வேணா பண்ணலாம், நான் உன மன்னிக்கணுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வந்து ஒரு கொலையோ கொள்ளையோ இந்த மாதிரி ஒரு பெரிய, அதாவது அதுதான் அப்படிங்கிறது கிடையாது. பட்
கிட்டத்தட்ட வந்து ரொம்ப இர்ரிப்பேரபிள் டேமேஜஸ் நம்ம ஒருத்தங்களோட வாழ்க்கையில பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து மன்னிப்பு அப்படிங்கறது கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். மன்னிப்பு கொடுக்கறதுனால நம்ம யாரை காப்பாத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளை நம்ம தான் காப்பாத்திக்கிறோம். ஸோ மன்னிப்பு என்றைக்குமே வந்து தவறான ஒரு விஷயம் கிடையாது. அண்ட் யார் இப்போ என்னோட ஷோ பார்க்கறதா இருந்தாலும் மன்னிப்பு கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் மன்னிப்பு கொடுக்கறதுனால நமக்குள்ளே நம்ம ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவோம். எண்ட் ஆஃப் த டே வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே வந்து சரி ஓகே நம்ம வந்து ஏதோ ஒரு உயர்ந்த இடத்துல நம்ம இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நமக்கு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே யார் வந்து தவறு செஞ்சாலும் எல்லாரும் மனிதர்கள் தானே. ஸோ என்றைக்குமே வந்து நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. மன்னிக்கலை அப்படின்னா ஒரே விஷயம்தான், நீங்கள் உங்களுக்குள்ள அந்த வருத்தத்தை, உங்களுக்குள்ள அந்த பாஸ்ட்டை, உங்களுக்குள்ள அந்த விஷயங்களை வந்து போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப உங்களை நீங்கள் தான் கஷ்டப்படுத்திக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு யாராருக்கும் யாருக்குமே அது ஆன்சரபிளும் கிடையாது, நீங்கள் அவங்க யாருமே வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ இந்த மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், உங்கள் சுற்றி இருக்கிறவங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்குமே வந்து இந்த ஓவர் திங்கிங்கும் இந்த ஓவரான அட்வான்டேஜ் எடுக்கிறதும் இல்லை ஓவரான ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறதுமே வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த பீஸ்ஃபுல்லான இந்த ஒரு வார்த்தைக்காக பல பேர் தன்னோட வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்துட்டு வர்றாங்க. ஸோ கண்டிப்பாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக எல்லா முயற்சியும் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் கண்டிப்பாக எடுப்பேன். நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம்